இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு கர்த்தருடைய ஆவி என்மேல், கர்த்தரின் ஆவி என்மேல். இதான் இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு, கர்த்தரின் ஆவி என்மேல். நான் வாசித்த அந்த வேத பகுதியை வாசிப்போம். ஏசாயா 11:2 வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 61:1. ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் தங்கியிருக்கிறார். பிரியமானவர்கள், நம்முடைய வேதாகமத்தில் ஆதியாகமா 1:2, அதான் வேதத்தினுடைய தொடக்கம். 1 ஆகியில தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். 2 வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 வாசியுங்கள். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22 கடைசி வசனம், ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22 கடைசி வசனம் எத்தனை பேருக்கு பாராம தெரியும்? வேதத்தில் உள்ள கடைசி வசனம் யாருக்காவது பாராம தெரியுமா? ஒரு கையை கூட காணும். முதலாம் வசனம் எத்தனை பேருக்கு பாராம தெரியும்? ஆதியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி தேவன் அதை தான் கேட்குது. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். கடைசி வசனம் 21. ஆனால் 18, 19, 21, 24 அந்த 4 வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு யோவான் எழுதின ஒரு முடிவுரை என்று எடுக்கலாம். அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய கடைசி வசனம் என்றால் 17 தான். அப்படியானால் ஆதியாகமத்தின் தொடக்கத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் முடிவு மட்டுமாக ஆவியானவருடைய கிரியையை பார்க்கும். பரிசுத்த வேதாகமம் முழுவதும் ஆவியானவருடைய ஒரு மூவ், ஆவியானவருடைய கிரியையை நம்ம பார்க்கணும். வேதத்தில் தேவனுடைய ஆவி, இந்த தேவனுடைய ஆவி என்ற சொற்றுடன் ஏறத்தாழ 26 வருது. தேவனுடைய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவி என்றால் யாவே, தேவனுடைய பெயர் யாவே. யாவேவுடைய ஆவி என்று
31 முறை வருகிறது. குறித்து கொள்ளுங்களேன், நல்லது தானே. தேவனுடைய ஆவி என்று 26 தடவை, யாவேவுடைய ஆவி என்று சொல்லி 31 தடவை வருகிறது. தமிழில் பரிசுத்த ஆவி என்று இருக்கிறது, ஆங்கிலத்தில் ஹோலி ஸ்பிரிட், ஹோலி கோஸ்ட், எல்லாம் ஒன் அண்ட் த சேம். இந்த பரிசுத்த ஆவி என்பது கிட்டத்தட்ட 98 தடவை வருது. 98 தடவை பரிசுத்தாவி அப்படின்னு வருது. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இந்த நியூமோ, கிரேக்க சொல் நியூமோ, ஆவி, ஆவியானவர், என்னுடைய ஆவி, இயேசுவினுடைய ஆவி என்றெல்லாம் ஏறத்தால் ஒரு 385 தடவை புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் வருது. இந்த புள்ளி விவரங்களை நான் சொல்லுவதற்கு காரணம், வேதாகம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை நம்ம பார்க்கிறோம். வேதாகம முழுமையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கிரியையை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் இந்த தேவனுடைய ஆவி ஒத்தேனியல் மேல் வந்தார். உடனே ஒத்தேனியல் யுத்தத்துக்கு போனார். தேவனுடைய ஆவி கிதியோன் மேல் வந்தது. உடனே கிதியோன் எக்காலம் ஊதி ஜனங்களை சேர்த்து கொண்டு அவன் யுத்தத்துக்கு போனான். இந்த தேவனுடைய ஆவி எப்தா மேலே வந்தது. தேவனுடைய ஆவி சிம்சன் மேலே வந்தது. தேவனுடைய ஆவி சவுல் மேலே வந்தது, அவன் தீர்க்கதரிசிகள் ஒருவனாக எண்ணப்பட்டான். தேவனுடைய ஆவி தாவீது மேலே வந்தது, தீர்க்கதரிசிகள் மேலே வந்தது, எசேக்கியல் மேலே வந்தது என்றெல்லாம் நம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய ஆவி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேலே வந்திருக்கு. நான் வாசித்த இந்த வேத பகுதி, பிரியமானவர்களே, ஏசாயா 11:2, அது இயேசுவை குறித்து, மேசியாவை குறித்து உள்ள தீர்க்க தரிசன பகுதி. இயேசுவை குறித்து, மேசியாவை குறித்த தீர்க்க தரிசன பகுதி 1:1, அவருடைய ஆரிஜின், அவருடைய தொடக்கத்தை குறித்து பார்க்கிறோம். ஏசாயா 11:1 வாசியுங்கள். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அப்படின்னு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு. இயேசுவினுடைய ஊழியத்தை குறித்து 61 வாசித்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த தீர்க்க தரிசனம் தன்னிலே நிறைவேறினதாக இயேசு லூக்காவில் சொல்கிறார். வேதாகமத்தை எடுத்து தன்னை பற்றி சொன்ன வேதம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். அவர் ஊழியத்தை தொடங்கும் முன்பாக பரிசுத்த ஆவியானவர் 40 அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். தேவன் இயேசுவை பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். இயேசுவே சொல்கிறார், நான் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறபடியால் பரிசுத்தாவியானவர் என் மேல் விதவுட் மெஷர், அளவில்லாமல் பொழிந்தள்ளப்பட்டிருக்கிறார். இயேசுவனுடைய ஊழியம் முழுவதில் அவரோடு இருக்கிற பரிசுத்தாவியானவரை பார்க்கும். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார், பரிசுத்தாவியினால் நடத்தப்பட்டார், பரிசுத்தாவியில் பலன் கொண்டார், பரிசுத்தாவியினால் பலப்பட்டு உலகம் முழுவதும் சாட்சியாகி போனார், பரிசுத்தாவியில் ஜெபம் பண்ணாங்க, பரிசுத்தாவியில் பிரசங்கம் பண்ணாங்க, பரிசுத்தாவியில் நிறைந்த அடையாள அற்புதங்களை செய்தார். அவங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு பரிசுத்தாவியினுடைய நீரோட்டத்துக்குள்ளேயே இருக்கிறத நம்ம பார்க்கோம். நம்ம எல்லாம் பரிசுத்தாவியை பெற்றிருக்கோம். இன்றைக்கி சிஎஸ்ஐ, லூதரன், ரோமன் கேத்தலிக், பேப்டிஸ்ட், வெஸ்லி மிஷன் எல்லாரும் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார். பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் வெறுமனே அந்நிய பாஷை பேசுகிறது மாத்திரமல்ல, மரமானது அதனுடைய கனியினாலே அறியப்படும். நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு. நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கனி காணப்படும்?
எனக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி என்று எப்படி வெளிப்படும்? பிரியமானவர்களே, உலகத்தில் பலவிதமான ஆவிகள் இருக்கு. ஒன்று நம்ம மனுஷ ஆவி, மனுஷனுக்குள்ள அவனுடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி தேவன் அவனுக்கு தந்த தீபமாக இருக்கு, அதை வச்சு தான் நம்ம இயங்குறோம். நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, மனுஷனுடைய ஆவி. ரெண்டாவது வேதத்தில் வாசிக்கிறோம், உலகத்தின் ஆவி, பிஹைண்ட் எவ்ரி மேட்டர், எல்லா மேட்டருக்கும் முன்னால் ஸ்பிரிட் இருக்கு. நீங்கள் விளங்குறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு துணி வாங்க போகிறோம், ஒரு புடவை வாங்க போகிறோம், ஒரு சுடிதார் வாங்க போகிறோம். அந்த துணியில் ஒரு அது ஒரு பொருள், துணி எப்படி இருக்கும், சில துணி திக்காக இருக்கும், சில துணி தின்னாக இருக்கும், மேட்டி இருக்கும், பல 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 கிளாஸியாக இருக்கும், பல விதங்களில் அந்த துணி இருக்கும். அது அந்த துணியினுடைய மேட்டர், குளிருக்கு ஏற்ற மாதிரி, வெயிலுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி துணி வாங்குவோம். அந்த துணியில் ஒரு ஸ்பிரிட் இருக்கு, அந்த ஸ்பிரிட் தான் நம்ம ஸ்பிரிட்டோடு கூட பேசும். அது என்னங்க துணியில் ஸ்பிரிட் இருக்கு, நாங்கள் கேட்டதே இல்லையே. இப்போது ஒரு துணி நல்லா மெரூன் கலரில் வெல்வெட், அந்த துணி சொல்லும், நீ ரொம்ப ஃபேராக இருக்க, உனக்கு இந்த மெரூன் வெல்வெட் போட்டால் அப்படியே கான்ட்ராஸ்ட் ரொம்ப அப்படியே கிராண்டாக இருக்கும், இந்த துணியை வாங்கி. அப்போ அது திக்காக இருக்கனால வாங்கலை, அதில் உள்ள அந்த ஸ்பிரிட் ஒரு மெசேஜ். இல்லை அந்த துணி ஸ்கின் கலரில் இருக்குது, போட்டால் போட்ட மாதிரியே தெரியாது, போட்டிருப்போம் ஆனால் போட்டிருக்க மாட்டோம், போட்டிருப்போம் ஆனால் போட்டிருக்க மாட்டோம். அதை வாங்கி அப்படியே ஒரு ஸ்கின்னுக்கு மேட்சாக இருக்குது. இல்லை நம்ம பிள்ளைங்க ஒன்று போயிருக்காங்க, துணியை வச்சு பார்க்குறேங்க, ஐயையே உள்ளாட தெரியுது, இது போட்டால் கால் தெரியும், இது போட்டால் கை தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு, வேண்டாம். இன்னொருத்தருக்கு அதே இது, ஐயா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு, இது போட்டால் தான் நான் உள்ளே போட்டிருக்க காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸே தெரியும், இது போட்டால் தான் உள்ளாடையே தெரியும். அப்போ அந்த துணி என்று சொல்வதை காட்டிலும் அந்த துணியில் இருக்கிற ஸ்பிரிட், அதனால தான் அந்த துணியை நம்ம வாங்குகிறோம். ஒருவருக்கு அது அடக்கமாக இருக்கணும்னு வாங்குவோம், ஒருவருக்கு அது ஆபாசமாக இருக்கணும் அப்படின்னு வாங்குவோம். ஸோ தெர் இஸ் அ ஸ்பிரிட் பிஹைண்ட் எவ்ரி மேட்டர். அது மாத்திரமல்ல, இப்போ ஊழிய காரியங்கள் இருக்கு, உலகத்தின் ஆவி ஊழியக்காரங்களுக்குள்ள வரும். நல்ல உலகத்தர மாதிரி இப்படி போஸ்டர் அடிக்கணும், அப்படி கையில் பைபிள் வாசிட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்கணும், ஒரு உலகத்தின் ஆவி, அப்போ தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அப்படி மேக்கப் பண்ணணும். அவர்களுக்குள்ளாக ஒரு உலகத்தின் ஆவி, பவுல் சொல்வார், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல். பிரியமானவர்களே, உலகத்தார் செய்கிறது போல் நம்ம செய்யணும், அது ஊழியமானாலும் சரி, பொதுவான நம்முடைய வாழ்க்கை முறையானாலும் சரி, இது உலகத்துக்குன்னு ஒரு ஆவி இருக்குது. அது அரசியல்வாதிகளுக்குள்ள இருக்கும், பொருள் தொழில் நிபுணர்களுக்குள்ள இருக்கும், சாதாரண ஏழை மக்கள்கிட்ட இருக்கும், உலகத்தினுடைய ஆறு. மூன்றாவது அசுத்தாறு, பிசாசுக்குள்ள இருக்கிறார், அது அசுத்தம். இந்த உலகத்தின் ஆவியினுடைய ஒரு எக்ஸஸ், அது அசுத்தாவியாக இருக்கும், உலகத்தின் ஆவியுடைய ஒரு எக்ஸஸ். இப்போ அதை பற்றி நம்ம விட்டுருவோம், நீங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, பரிசுத்தமானங்க, செலவில் தெரியாமல் உலகத்துக்கு விட்டு கொடுத்துருப்பீங்க, உலகத்தை அசுத்தாவி அதை விட்டுருவோம். நான்காவது தேவனுடைய ஆவி. பிரியமானவர்களே, இதை குறித்தா நம்ம வாசித்தோம்,
ஏசாயா 11 அதிகாரத்தில் அங்கே 4 செட்டால், முதலாவது ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி. ரெண்டாவது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஞானத்தை, விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். மூன்றாவதாக பார்க்குறோம் அடுத்த செட்டு, ஆலோசனையையும் பலத்தையும் அருளும் ஆவி. பார்த்தீங்களா, ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவி. நாலாவது செட்டு, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுதலையும் அறியும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுதலையும் அறியும் ஆவி. என்மேல் தங்கியிருக்கிறார், இது எப்படி எடுக்கணும், கர்த்தருடைய ஆவி என்மேல் தங்கியிருக்கிறார், யாவேவுடைய ஆவி என்மேல் தங்கியிருக்கிறார், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி என்மேல் தங்கியிருக்கிறார், ஆலோசனையையும் என்னது பலத்தையும் அருளும் ஆவி என்மேல் தங்கியிருக்கிறார், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுதலையும் அருளும் ஆவி என்மேல் தங்கியிருக்கிறார். இது ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள குத்து விளக்கு. இந்த கர்த்தருடைய ஆவிக்கு அது இணையாக இருக்கு, கர்த்தருடைய ஆவி என்மேல் தங்கியிருக்கிறார். அப்போ முதலாவது நான் சொன்ன இந்த கர்த்தருடைய ஆவி என்மேல் தங்கியிருக்கிறார், என் மேலே பிசாசின் ஆவியும் இல்லை, என் மேலே உலகத்தின் ஆவியும் இல்லை, கர்த்தருடைய ஆவி என் மேல் தங்கியிருக்கிறார். ஊழியக்காரங்களும் அந்த விசுவாசிக்கு, என் மேலே கர்த்தருடைய ஆவி இருக்கு, எனக்கு உலகத்தின் ஆவி இல்லை. நம்ம உலகத்தார போல இருக்க வேண்டாம். அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? பிரியமானவர்கள், என்னுடைய ஆரம்ப நாட்கள் 78 என்று நினைக்கிறேன், 78-79 இருக்கும். அப்போ 27-28 வயசு எனக்கு கன்னியாகுமரியில் மீட்டிங், அன்றைக்கு நான் படித்த பாடம், முதல் முறையாக கன்னியாகுமரி போயிருக்கிறேன். 500 அதிகமான பேர் அபிஷேகம் பெற்றார்கள். ஈ ஆச்சரியம், 500 அதிகமான பேர் அபிஷேகம் பெற்றார். அங்கேருந்து சந்தோஷமாக வர பாஸ்டர் சுந்தரையா கேட்டார், மீட்டிங் எப்படி இருந்துச்சுன்னார். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, 500 அதிகமான பேர் அபிஷேகம் பெற்ற சொல்லி, 78 எனக்கு 27 வயசு இருக்கு, 500 அதிகமான பேர் அபிஷேகம் பெற்றாங்கன்னு அப்படியே ரொம்ப சந்தோஷம். முட்டி போடுங்க, ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணி முடித்த உடனே பாஸ்டர் சொன்னாங்க, அன்றைக்கு நான் படித்த பாடம், எனக்கு இப்படி கர்த்தர் கொடுத்த பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், அன்றைக்கு பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம், 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேரை போஷித்த போது இயேசுனுடைய மனசு எப்படி இருந்தது, 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேரை போஷித்த போது இயேசுடைய மனசு எப்படி இருந்திருக்கும், அப்படி உங்கள் மனசை காத்துக்கோங்கன்னார். 27 வயதில் நான் படித்த பாடம். ஒரு குருடன் பார்வை அடையணும், இயேசு எப்படி இருப்பார், உடனே வீடியோவை கூப்பிட்டு, கேமராவை கூப்பிட்டு, ஸ்டேஜில் குதித்து சாட்சி சொல்ல வச்சு, நமக்குள்ள என்ன, யாருடைய ஆவி இருக்கு, இயேசுடைய ஆவி. நான் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன் என்றால் நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, ஒருவனுடைய ஊழியக்காரன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் எஜமானுக்கு பதில் சொல்ல வேண்டிய எனக்கு அல்ல. ஆனால் இங்குள்ள சபை கர்த்தர் என கொடுத்த விசுவாசிகளுக்கு விளங்கி கொள்வதற்காக நான் சொல்லு, இயேசு எப்படி இருந்திருப்பார், இயேசுடைய ஆவி எப்படி இருந்தது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு பிசாசு பிடிச்சவனே இயேசு துரத்துறாரு, அது பிசாசை துரத்துறாரு, அந்த பிசாசு அவனை கீழே தள்ளி அலக்கழிக்குது, அவன் நொற தள்ளுறான், அநேகர் பார்க்குறதுக்காக ஓடி வர்றாங்க. பைபிள் எழுதியிருக்கு,
அநேக தன்னிடத்தில் வருகிறதை கண்டு, அநேக தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அவனை எழுப்பினார், அவனை எழுப்பினார். இது இயேசுடைய ஆவி. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுறோம், இறக்கையில் விழுந்துட்டாங்க, கையை கால் வெட்டுறாங்க, பிசாசு அலக்கிழிக்கு, அந்த சகோதரி வஸ்திரம்லாம் விலகுது. உடனே கேமராவை, டிவியை, கேமராவை கூப்பிட்டு, வீடியோ கேமராவை கூப்பிட்டு அதை க்ளோஸ் அப்பில் ஜூம் இன் பண்ணி அதை எடுக்கிறான். அப்படின்னா அவனுடைய ஆவி எப்படி இருக்கும்? நிறைய கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவன் ஆவி எப்படி இருக்கும்? அவன் ஒய்ஃபு கீழே விழுந்து அந்த அசத்தாவி அவளை அலக்கடிக்கும்போது அதை க்ளோஸ் அப் பண்ணி எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டுறாங்களா? போட்டு காட்டுறாங்களா? அவங்க மகாபடத்தை போட்டு காட்டுறாங்களா? இதெல்லாம் விளம்பரம் தேடுறது, அவங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கிற மாதிரி காட்டுறது. சக்தி இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவினுடைய ஆவி அதை வெளியே காட்டு. அவனை உடனே எழுப்புறார். அவர் நடந்த மிராக்கள் எல்லாம் எல்லாம் டெஸ்டிமனி எழுதியிருக்கு. ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த டெஸ்டிமனியை ஸ்டேஜில் சொல்லி அதை அவங்கள கவர்ச்சியாக சொல்லி இப்படி எழுதி போட்டேன், எனக்கு கிடச்சிது, இப்படி காணிக்கை கொடுத்தேன், இப்படி பிரதிஷ்ட, இப்படி பொருத்தனை பண்ணேன், நடந்துச்சு, அப்படியெல்லாம் இயேசுவில் பார்க்குறது. இப்போ நம்முடைய ஊழியத்திலேயும் இயேசுவினுடைய ஆள். இயேசு எப்படி இருப்பார்? எனக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருக்குங்கிறத சுவாசிக்கும். அப்போ நான் கர்த்தர் போல இருக்கும், அந்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும். இப்போ நிறைய இடங்களில் இதெல்லாம் வேஷமாகவே போயிடுச்சு. இது மனுஷாவி, உலகத்தின் ஆவி. இப்போ சிலர்லாம் ஜெபம் பண்ணும்போது அப்படியே தங்க நரம்பெல்லாம் முறுக்கி கண்ணை ஒரு மாதிரி என்னமோ மாதிரி ஜெபிக்கிறாங்க. அந்த சத்தத்தெல்லாம் மாற்றி அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுவோம். உண்மையா இன்றைக்கு மனுஷன் வேஷமாகவே தெரிகிறார். அதில் இப்படிப்பட்ட சின்ன சின்ன வேஷங்கள்லாம் வந்துடுச்சு. கேமரா முன்னால் ஜெபிக்கணும், மைக் முன்னால் ஜெபிக்கணும்னா அது பெரிய நான் வேடிக்கையாக சொல்லுது உண்டு. ஒரு வீட்டுக்கு விருந்து கூப்பிட்ருக்காங்க, அங்கே நல்ல சூப்பு, ஸ்டார்ட்டரு சிக்கன், பிரியாணி, என்னென்னமோ இருக்குது. உடனே அந்த ஊழியக்காரருக்கு ஜபாவி வந்துடும். அம்பி நேசுவே, இந்த நல்ல ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், சிக்கனுக்காக ஸ்தோத்திரம், சூப்புக்காக ஸ்தோத்திரம். அப்படியே உருகி ஜபிப்பார். அப்படி கையாட்டி கண்ணை உருட்டி, ஆண்டவரே படைத்த கரத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவர் ஆசீர்வதி. ஆமாம், அவன் வீட்டில் அவன் பண்டாட்டி மூணு நேரம் சமைச்சு போடுறால எத்தனை நாள் படைத்த கரத்தை ஆசீர்வதின்னு. இது எச்சி யார் வீட்லேயும் சாப்பாடு போடுறாங்கன்னா அந்த கரத்தை ஆசீர்வதிக்கணுமா? பெரிய சபம், வீடு வீடாக போய் ஜெபிச்சு ஆசீர்வதி ஆசீர்வதிக்கணும். பண்டாட்டி ஆசீர்வதின்னு ஜெபிக்க தெரியல. இதெல்லாம் ஏமாத்திர ஆவிங்க. படைத்த கரத்தை ஆசீர்வதிக்கணும்னா பண்டாட்டி சாப்பாடு போடும்போது ஜெபிச்சா அவன் நல்லவன். ஊர்லெல்லாம் சாப்பாடு போடும்போது படைத்த கரத்தை ஆசீர்வதியும், படைத்த கரத்தை ஆசீர்வதின்னு வீட்டில் ஜெபிக்கிறது கூட கிடையாது. நான் உண்மையாக ஜெபிக்கிற பரிசுத்தவான்களை குறை சொல்லலை. வேஷதாரிகள் பெருகி விட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிறது கர்த்தருடைய ஆவி இல்லை, அது சும்மா ட்ராமா ஆவி, வேஷம். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும். அது உடையானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, என் மேலே கர்த்தருடைய ஆவியான, யாவேவுடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவனுடைய ஆவி என் மேல் தங்கியிருக்கிறார். உங்கள் இடதுகையை நெஞ்சில் வைத்து வலதுகரத்தை உயர்த்தி ரெண்டு மூணு தடவை சொல்லுங்கள் பார்க்கலாம், என் மேலே தேவனுடைய ஆவி தங்கியிருக்கிறார். சொல்லுங்கள் சத்தமாக, யாவேவுடைய ஆவி, இயேசுக்குள்ளே இருந்த ஆவி, அந்த ஆவி நல்லா சொல்லுங்கள், ரெண்டு மூணு தடவை சொல்லுங்கள். உண்மையாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்,
தாழ்மையாக சொல்கிறேன், என் ஜீவனை பணைய வைத்து உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதுக்கு காரணம், நீங்களும் நானும் கர்த்தர் தந்த சியோனில் போய் நிற்கணும், அவ்வளோதான். நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சியோனில் அடையாளங்களும் அற்புதங்களுமாய் நிற்போம் தீர்க்கதரிசி சொல்கிறார். நாங்கள் அந்த ஊழியத்துக்கு வந்தது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவி உங்களில் இருந்தால் எப்படி பிரசங்கம் பண்ணுவீங்களோ அப்படி பண்ணுங்கள், எப்படி வர்ஷிப் பண்ணுவீங்களோ அப்படி வர்ஷிப் பண்ணுங்கள். வேஷக்காரங்களை அலையாதீங்க. சில ஸ்டேஜில் இருக்கும்போது அப்படியே இப்படி கையாட்டுறாங்க, இப்படி கையாட்டுறாங்க, அப்படியே ஆண்டவரேனா உருகிடுறாங்க. கீழே போன பிறகு வேறு யாராவது வர்ஷிப் எடுத்தாங்கன்னா அங்கே நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஸ்டேஜில் அது வரைக்கும் அவன் கையாட்டினது கால் ஆட்டினதெல்லாம் வேஷம். வாங்குகிற பைசாவுக்கு நடிச்சு தானே ஆகணும். உண்மையாக வர்ஷிப்பில், உண்மையாக வர்ஷிப்னால் அந்த கடைசியில் உட்காந்தாலும் வர்ஷிப் பண்ணணும். இன்றைக்கி நிறைய வர்ஷிப் லீடருக்கு வேறு யாராவது பாட்டு பாடினா வர்ஷிப்பே வராது, அவங்க பாட்டு பாடினா தான் வர்ஷிப் வரும். இல்லைன்னா அவங்க மூலையில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வேஷக்காரங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்க. இந்த உலகத்தின் ஆவிக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. எல்லாம் நாடகமாக போயிடுச்சு. நமக்குள்ளே இருப்பது கர்த்தருடைய ஆவி. நிறைய காரியங்கள் சொல்லலாம், நேரம் கருதி குறிப்பை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டாவது ஜதை ஞானத்தின் ஆவியும் உணர்வின் ஆவி. அதில் ஞானத்தின் ஆவியும் இருக்குது, உணர்வின் ஆவியும் இருக்கு. அப்போ கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார், ஞானத்தின் ஆவி என் மேல் இருக்கிறார். ஞானம் வேணும். ஞானம் என்பது த பெஸ்ட் மீன்ஸ் டு அரைவ் அட் த பெஸ்ட் எண்ட்ஸ். எழுதிக்கோங்க, த பெஸ்ட் மீன்ஸ் அரைவ் அட் த பெஸ்ட் எண்ட். அதான் ஞானம். கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார் என்று சொன்னால் ஞானம் இருக்குன்னு அர்த்தம். ஞானம் இருக்கு. இந்த ஞானத்தினால தான் வீடு கட்டப்படுது, ஞானத்தினால தான் சபை கட்டப்படுது. எப்படி மனுஷ ஆவி, உலக ஆவி, பிசாசு ஆவி, தேவனுடைய ஆவின்னு சொன்னோம், அதே மாதிரி மனுஷ ஞானம், லௌகீக ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம், பரத்திலேருந்து வருகிற ஞானம், பரத்திலேருந்து வருகிற ஞானம், அது சுத்தமுள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தால் நற்கனிகளால் நிறைந்ததாயும் மாயமற்றதாயும் பட்சபாதமற்றதாயும் பல முறை கேட்டிருக்கேன். அப்போ எனக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறார், பரிசுத்தாவி இருக்கிறார், ஞானம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. பரிசுத்தாவி இருந்தால் ஞானம் இருக்கு. வீட்டை கட்டுற ஞானம், குடும்பத்தை கட்டுற ஞானம், சபையை கட்டுற ஞானம். இப்போ நம்முடைய லெக்கு சந்தோஷமாக இருக்கணும். சண்டை போட்டால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? சமாதான காரணராக இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? சண்டை போட்டு அந்த புடவை வாங்கினா சந்தோஷமாக இருக்க முடியுமா? சீப்போ அது இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அதான் ஞானம். எப்படி நான் சாந்தமாக இருக்குது, எப்படி ஒரு இணக்கம் இல்லாது, எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இந்த ஒரு ஆவி வேணும். ஒரு குருகுலத்தில் ரெண்டு துறவிகள் இருந்தாங்க ஒரு மடத்தில். அவங்க சண்டையே போட்டது இல்லையா? அப்போ ஒரு இளம் துறவி மூத்த துறவியை பார்த்து கேட்டார், அந்த உலகத்தில் மக்கள்லாம் சண்டை போடுறாங்களே, ஏங்க சண்டை போடுறாங்க? மூத்த துறவிக்கு எப்படி சொல்லி விளக்குன்னு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு சண்டைனால என்னன்னு தெரியாது. அப்புறம் ரொம்ப யோசித்து பார்த்துட்டு மூத்த துறவி சொன்னாராம், ஒரு கல் எடுத்து நடுவில் வச்சாராம், இந்த கல் உனக்கு வே, இது என் கல்லுன்னு நீ சொல். உன்ன இல்லை என் கல் இல்லைங்களே, அடா என் கல் நீ சொல். இல்லையே சார், இல்லை சாமி இது என் கல் இல்லையே. பரவாயில்லடா நீ என் கல்லுன்னு சொல்லு. சரி சாமி நான் இல்லை இல்லை என் கல்லுமேன். நீ உன்னை இல்லை இது என் கல்லுன்னு, இல்லை இல்லை என் கல்லுன்னு நான் சொல்லுவேன்.
இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் சண்டை வந்துடும். ஓ இதுதான் சண்டையா, சரி ஒரு நாள் போட்டு பார்ப்போமா, ரைட். ஆனால் கல்லை நடுவில் வச்சாச்சு. சின்ன சாமி ஸ்டடி ஆனார், துறவி ஸ்டடி ஆகிட்டு சொன்னார், இது ஏன் கல் அப்படின்னார். இது ஏன் கல்லுன்னார். பெரிய சாமி கொஞ்ச நேரம் யோசித்தார், யோசிச்சுட்டு சரி எடுத்துக்கப்பான்ட்டார். பழக்கம் அப்படி சரி எடுத்துக்கப்பான், அவனுக்கு சண்டை போடவே தெரில. அதெல்லாம் துறவிக்கு தாங்க சரி. என் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறார், அவர் ஞானத்தின் ஆவி. வெறும் அந்நிய பாஷை பேசுகிற ஆவி இல்லை, காலிட்ட பல கல்ல போட்டு குலுக்கிற ஆவி இல்லை, ஞானம். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை, தேவனுடைய ஆவி, ரெண்டாவது ஞானம். ஞானத்தினால தான் வீடு கட்டப்படுது, ஞானத்தினால தான் தேவன் பூமியை அஸ்திபாரப்படுத்தி வானங்களை ஸ்தாபித்தான். அப்போ நமக்கு ஞானம் வேணும், ரெண்டாவது ஞானம் வேணும் அப்படின்னு பார்க்கணும். ஞானத்தோடு கூட சேர்ந்தது உணர்வு, இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் பைபிளில் ஞானத்தினால வீடு கட்டப்பட்டு அண்டர்ஸ்டாண்டிங்னால் அது நிலை நிற்கும். விவேகம், உணர்வு, அண்டர்ஸ்டாண்ட், இட் ஸ்டாண்ட்ஸ் அண்டர். ஞானம் என்றால் த பெஸ்ட் மீன்ஸ் டு அச்சீவ் த பெஸ்ட் எண்ட். அண்டர்ஸ்டாண்டிங் என்றால் எழுதிக்கொள்ளுங்க, ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட். ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட், கிடைத்த தகவல் படி சாத்தியக்கூறாக நடப்பது. அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு சின்ன கதை நான் சொல்கிறேன். கணவன் மனைவியை ரொம்ப நேசிக்கிறாரு, மனைவிக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும், அவர் மீன் சாப்பிட மாட்டார். இப்போ காசிமேடுன்னு இங்கிலீஷில் சொன்னேன், காசிமேடில் ஒரு அந்த எண்ணெய் கசிவுனால பயப்படுறாங்க, காசிமேடை விட்டுருவோம், கோவளம் வச்சுக்குவோம். இல்லைன்னா எந்த இடத்துல நல்ல மீன்னு நான் பிரதர் லோகிட்ட கேட்டு சொல்கிறேன். நல்ல மீன் ஒரு கிலோ மனைவிக்காக வாங்கிட்டு வர்றார் கோவளத்துலேருந்து, ஃப்ரெஷ் மீன். வீட்டுக்கிட்ட வந்து கதவை திறந்தால் வீடு முழுசும் ஒரே ஜண்டு பாம்பு வாசனை, வீடே ஜண்டு பாம்பில் நிரம்பி இருக்கு. மனைவியை பார்த்தா தலையில் ஒரு டவலை இருக்க கட்டிகிட்டு இருக்காங்க, முகமெல்லாம் வீங்கி போய் இருக்கு, என்னென்னா பயங்கரமான தலைவலி குமட்டுது. என்னம்மா ஐயோ தலைவலி தாங்கலை, அப்படியாம்மா பரவாயில்ல உனக்காக மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ அதை சொல்லாதீங்க எனக்கு வலி தலை வலிக்கு. அம்மா ஃப்ரெஷ் மீனுமா, பரவாயில்லப்பா ஃப்ரிட்ஜில் வைங்க. ஐயோ உனக்காக ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கேன், கொஞ்சம் சமைச்சிருமா. எப்பா எனக்கு குமட்டுதுப்பா, தயவுசெய்து கேளுங்க, சொன்னால் கேளுங்க. ஐயோ உனக்காகலாம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் மசாலா போட்டு வச்சிருமா. எப்பா தயவுசெய்து ஒன்று ஃப்ரிட்ஜில் வைங்க, இல்லை தூர போடுங்க. ஆ உனக்கு என் மேலே அன்பே இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், கோவளத்திலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கிறேன். வேணா பாரு எவ்வளோ நல்ல மீன், லோகிட்ட கேட்டுப்பார், இதை போய் வேண்டாங்கிய. இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த ஆளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லையா, புரிஞ்சிக்கவே தெரியல, அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை சொல்கிறாங்கல்ல. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா அந்த ஆங்கில சொல் தத்துவ ரீதியாக இட் ஸ்டாண்ட்ஸ் அண்டர், அதான் பேஸ். இட்லிக்கு உள்ள அந்த கெமிக்கல், அரிசி மாவு உளுந்த மாவு, அதான் இட் ஸ்டாண்ட்ஸ் அண்டர், அதான் கீழே இருக்கு, அப்புறம் இட்லி வருது. அதான் தமிழில் சில இடத்துல விவேகம், உணர்வு, உணர்வே இல்லை புரிஞ்சிக்கவே தெரியும். அவர் ரொம்ப வேதனையாக இருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறோம், அவ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேக்காது. அந்த அம்மா நான் நினைக்கி தலை வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த மனுஷன் புரிஞ்சிக்க மாட்டேக்காரு. அவ பார்த்து பெல் அடிக்கிற சத்தம் கேட்கு, ட்ரிங்னு.
என்னன்னு பார்த்தா சவுதியிலேருந்து தம்பி வந்திருக்கான். சவுதியிலேருந்து தம்பின்னா பூங்கோதக வீட்டில் இல்லை, இது இன்னொரு வீடு. சவுதியிலேருந்து தம்பி வந்திருக்கான். டேவிட் வேறு இருக்காரோ, சரி விட்டுருவது, வேறு வீடு வச்சுக்கோங்க. தம்பி வந்திருக்கிறான் அப்படின்னு ஒன்று இந்த அம்மாவுக்கு தலைவலி. இப்போ தம்பி வா வா வா, மாமா உனக்காகவே மீன் வாங்கிட்டு வந்திருக்காருன்னா இவன் அவன் பார்க்குறான், டே இவ்வளோ நேரம் தலைவலி தலைவலின்னா தம்பி வந்தோன்னு தலைவலி போயிடுச்சு பற்றியா? மாய்மாலக்கார் என் அன்பை அவன் புரிஞ்சிக்கவே முடியும். எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால தான் அநேகர் கஷ்டப்படும். கணவனை மனைவி புரிந்து கொள்ள முடியலை, மனைவியை கணவன் புரிந்து கொள்ள முடியலை. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனத்துக்கு உணர்வே இல்லைங்கிறார். என் ஜனத்துக்கு உணர்வே இல்லை. ஆக்டிங் பாசிட்டிவ் ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட், கேட்ட தகவலின்படி சாத்தியக்கூறாக நடப்பு. இப்போ பைபிள் ஒரு தகவல் இருக்கு, பொய் சொல்லாதீங்க, பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவாங்க, பைபிளில் இருக்கு. நம்ம பைபிளெல்லாம் நம்புகிறோம. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமானா பொய் சொல்ல மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம். நமக்குள்ள உணர்வு இல்லை, அதனால ஆண்டவரே என் ஜனத்துக்கு உணர்வே இல்லை. பைபிளில் வாசிக்கிறாங்க, பைபிளில் வாசிக்கிறாங்க. இப்போ பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரியாமல் வேறு வசனம் இருக்குது. ஏன் உணர்வு இல்லை? ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னு ஒரு நெக்லஸ் வாங்கி போடுறேன், இரவல் வாங்கி போடுறேன், பீரோக்கில் இருக்கிறத எடுத்து போடுறேன். ஆனால் வசனம் இருக்குது அலங்கரியாமல், ஆனால் அதால் அலங்கரிக்கணும்னு நினைக்கணும். அதான் உணர்வே இல்லை அப்படின்ட்டு வாசிக்கிறாங்க. இது ஒரு இந்து போட்டால் தப்பு இல்லை, உணர்வு இல்லை. போடுறது சரியா தவறா என்பதை விட வி ஆர் நாட் ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட். நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்றால் யாவேவுடைய சுபாவம் இருக்கணும், பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் படி பாசிட்டிவாக நடக்கணும். பல்லவத்துக்கு போனால் இப்படி இருக்கணும், நரகத்துக்கு போனால் இப்படி இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஒரு நாள் ஒரு பிரசங்கர், அப்படி தான் ஒரு கூட்டத்தில் ஒரு அம்மாவுடைய துக்க நிவர்த்தி கூட்டம், அடி அடின்னு அடித்து பேசிட்டார் பரலோக நரகத்தை பற்றி. முடிஞ்ச உடனே அந்த மருமகன் சரியான குடிகார், அவன்கிட்ட போய் கேட்டாராம், தம்பி இப்படி குடிக்கிறீங்களே, இன்றைக்கு செத்தா எங்கே போவீங்கன்னார், செத்தா எங்கே போவீங்கன்னார். அவன் சொன்னான்னா தான் இந்த கவர்ச்சி நடிகைகள், இந்த நடிகர்கள், எங்கள் தலைவர், அரசியல் தலைவர், அவங்கெல்லாம் நரகத்தில் தான் இருப்பாங்க. நான் பரலோகத்துக்கு வந்து என்ன பண்ணேன், அந்த மாதிரி நாலு தூங்கு மூஞ்சி அழு மூஞ்சி பிரசங்கர் தான் இருப்பாங்க. நான் அப்படி நீங்கள் நரகத்துக்கு போகணுன்னா தப்பு இல்லை, அது உங்கள் விருப்பம். பரலோகத்துக்கு போகணும்னு விரும்பிட்டு நரகத்துக்கு போகிற காரியத்தை செய்யாது, உணர்வே இல்லாமல் இருக்கிறோம். எது செஞ்சால் பரலோகத்துக்கு போகுமோ அதை செய்யுங்க, இல்லை சந்தோஷமாக நரகத்துக்கு போங்க. அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருங்க. ஏன் பயந்து பயந்து சினிமா பார்க்குறீங்க? நல்லா தைரியமாக சினிமா பாருங்கள், ப்ளூ ஃபிலிம் பாருங்கள், செய்கிறத திருந்த செய்யுங்க. அதான் நல்ல தமிழில் செய்வேன்னா திருந்த செய்யுங்க. ஒரு ஓட்டை கண்ணு போட்டு ஒன்றரை கண்ணு போட்டு பார்த்து பார்த்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஏன் பார்த்து கஷ்டப்படுறீங்க? ப்ளூ ஃபிலிம் பார்க்கணுமா நல்லா பாருங்கள், சினிமா பார்க்கணுமா நல்லா பாருங்கள், தண்ணி அடிக்கணுமா நல்லா அடிங்க, செய்கிறத நல்லா செய்யுங்க, சீக்கிரமாக அது போய் சேரலாம். எதுக்கு என்ன கேட்டாமல் இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணுமா நல்லா பரிசுத்தமாக இருங்க.
நீதியை செய்யணுமா, நல்லா நீதி செய்யுங்க. பைபிள் இருக்குது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருங்க. நீதியை செய்கிறவங்க இன்னும் நீதியை செய்யுங்க. அசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் அசுத்தமாக இருங்க. அநியாயம் செய்கிறவங்க இன்னும் அநியாயம் செய்யுங்க. பைபிள் வசனம் தானே சொல்கிறேன், அதான் என் வேலை. வசனத்தை சொல்லி கொடுக்கணும்ல, உணர்வு இல்லாமல் இருக்க, செய்கிறத உணர்ந்து செய். அப்போ நமக்கு இருக்க வேண்டியது முதலாவது கர்த்தருடைய ஆவி, ரெண்டாவது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள், நகை அலங்காரம் வேறு, நகை இல்லாமல் இருக்கிற பிரதிஷ்டை வேறு. அது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். அவங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு கானானுக்கு போகும்போது வழியில் பல மாற்றங்கள் வருது. அதே போல் அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணிக்கிற மாற்றம் வேறு. சிலருக்கு ஒரே காரியங்கள், சில பழக்கங்கள் இருக்கலாம். இவங்க எல்லாரையும் எப்படி நேசிக்கிறேன்னு தெரியும். நம்ம சகோதரிகள் சிலர் பொட்டு வைப்பாங்க, அவங்கள பொட்டோடையே பார்த்துருக்குறோம், அதோடையே நாங்கள் நேசிக்கிறோம். அவங்கள பார்த்து பொட்டு வைக்காதன்னு நான் சொன்னது, அவங்கள பற்றி தெரியும், அவங்க மனநிலை தெரியும். நாளைக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார்ன்றது தெரியும். அதனால் அதை தெளிவாக என்னுடைய சிந்தனை ஓட்டத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏற்பட்ட தெளிவாக அலங்கரியாமல் என்று இருக்கிறது, மஸ்ட் நாட் என்று இருக்கிறது. அதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. பிரியமானவர்களே, அப்போ யாவேயினுடைய ஆவி, அப்புறம் ஞானத்தின் ஆவி, அப்புறம் உணர்வின் ஆவி. அடுத்த செட்டு நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே, ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவி. தமிழில் ஆலோசனை புத்திமதி அப்படி சொல்கிறோம், இங்கிலீஷில் கவுன்சில் அட்வைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆலோசனைனா என்ன? ஆலோசனை அப்படின்னா அந்த கிரேக், அந்த எபிரேய சொல்லினுடைய பொருள், ஆங்கிலத்தில் உள்ள கவுன்சிலுக்கும் அந்த பொருள் தான். ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ், ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ். எல்லாரும் அட்வைஸ் சொல்லணும். சிலர் சொல்கிற அட்வைஸை கேட்டால் இருக்கிற பிரச்சனை பெருசாகிடும். புருஷன் பண்ணிட்டு சண்டை போட்டு வந்திருப்பாங்க. இந்த அம்மா புத்திமதி சொல்லுவா, இப்போ புத்திமதி சொல்கிறதுல சண்டை போட்டு வந்தவங்க டைவர்ஸ் பண்ணவே தீர்மானிச்சிருவாங்க. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ரெமடி இஸ் வர்ஸ் தென் மெலடி. அது கொடுக்குற மருந்து அந்த வியாதியை விட கொடுமையாக போயிடும். நம்ம தம்பி ஒருவர் மலச்சிக்கலில் கஷ்டப்பட்டார், ஏதாவது மருந்து வாங்கணுமே அப்படின்னு சொல்லி கடையில் போய் கேட்டார், மலச்சிக்கலும் மருந்து வேணும்னார். அவன் நினச்சிக்கிட்டான், ஒரு வேளை அது பேதி போகுது போல், மலச்சிக்கலுக்காக மருந்து கேட்குறாரு அப்படின்னு வேதியை நிறுத்தக்கூடிய நல்ல மருந்தை கொடுத்துட்டான். இவருக்கு ஏற்கனவே மலச்சிக்கல், அப்புறம் போட்டு உள்ளே இருக்குது வெளியே வரல, பிடிங்காரு அப்படிங்காரு, ரெண்டு நாள் ஆச்சு, ஒரே பாடு. என்னப்பா தம்பின்னு கேட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. நீ என்ன சாப்பிட்டேன்னா இந்த மருந்து, அடா பாவி அது வயிறு கட்டுறதுக்குள்ளே மருந்துடா, நீ சும்மாவே கட்டி இருக்குது பார்த்தீங்களா. சில வேளை நம்ம எடுக்கிற மருந்து ஆப்போசிட்டில் போயிடுது. சிலர் சொல்கிற புத்திமதி அப்படி இருக்கும், எல்லாத்தையுமே புத்திமதி கேட்காது. நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இருக்குமானா வெறும் புத்திமதியெல்லாம் ஆலோசனை. லாயர்ஸ், சட்ட நிபுணர்கள், அவங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பேர் கவுன்சில்னு சொல்லுவாங்க. உங்கள் கவுன்சில் யாருங்க அப்படின்னு கேட்போம். சட்ட நிபுணருக்கு ஒரு பேர் கவுன்சில். அவங்க சட்டத்தினுடைய பல கூறுகளை ஆராய்ந்து பார்த்து அலசி பார்த்து, இது இந்த தேர்தல் செல்லுமா செல்லாதா, பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்ததை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளாதா, அந்த சட்ட விதிகள் படி பொதுச் செயலாளர் தானா இல்லையா விவாதிக்கிறாங்கல்ல,
சட்டத்தை பார்க்குறாங்க இல்லையா, அவன் தான் ஆலோசகர், சட்ட ஆலோசகர். அப்போது நமக்குள்ள ஒரு ஆலோசனை அப்படின்னா, வேதத்துள்ள சட்டங்களை அலசி பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது, புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்குது, கர்த்தருடைய நியாயங்கள் என்ன, கற்பனைகள் என்ன, என்ன சொன்னார், எப்போ சொன்னார், யாருக்கு சொன்னார், இதை எப்படி நம்ம எடுக்கலாம். சும்மா ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஆலோசனை சொல்ல முடியாது. எப்பா அவ சாரா இறந்தோன்னே கேத்துரால் சேர்த்துக்கிட்டா, நீ அந்த மாதிரி ரெண்டு கேத்துரால் சேர்த்துக்கோ அப்படின்னு ஆலோசனை சொல்ல முடியுமா? ரெபேக்காளுக்கு எலேசார் கொண்டு போய் கொடுத்தான் நிறைய நகைலாம், நகை நட்டு போல்ட்டெல்லாம், அதனால் தப்பு இல்லை நீ கொடு அப்படி சொல்ல முடியுமா? இல்லை அவங்க அப்பா லாபான் ராகையில் கொடுக்கும்போது, லேயாவை கொடுக்கும்போது கூட சேர்ந்து வேலைக்காரியும் கொடுத்தான், அந்த மாதிரி பொண்ணு எடுக்கிற வீட்டில் கேளுப்பா, உங்கள் மகளை கொடுக்கும்போது வேலைக்காரியும் சேர்த்து கொடு அப்படியே கேட்க முடியும்? தொடப்பம் பத்தாது. அப்புறம் பைபிளில் சொல்லி இருக்குன்னு சொல்ல முடியாது. கெட்டகுமாரன் கதையில் ஏசு மோதிரம் சொன்னார், அதனால் எனக்கு மோதிரம் ஒட்டியானோ நெட்டிச்சுடி எல்லாம் சேர்த்து தானே சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தேவனுடைய தீர்மானம், அதான் வேதத்தில் சொல்லுது, எழுத்து கொல்லும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். அங்கே தான் ஆலோசனை, எல்லாத்தையும் அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து எது சரி எது தப்பு, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது. ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கட்டு போவார். ஆலோசனைன்னா தாவீதுக்கு இப்படி இருந்துச்சு, அப்புறம் சாலமோனுக்கு இப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறது ஆலோசனை. இன்றைக்கி நிறைய பேர் பைபிள் பைபிள் பைபிள்னு சொல்லி இந்த குருடன் யானையை பார்த்துட்டு, யானை சோறு மாதிரி இருக்குது, முறை மாதிரி இருக்குது, தூண் மாதிரி இருக்குன்னு, குருட்டு பசங்க அப்படி சொல்லப்படாது. யானையை கண் திறந்துருக்கணும், யானையே யானையாக பார்க்கணும். அதான் நல்ல ஊழியக்காரன் பழையதுலேருந்தும் புதியதுலேருந்தும் எடுத்து, ஆப்ரஹாம் கதையில் என்ன படிக்கணும், கெட்டகுமாரன் கதையில் என்ன படிக்கணும், எலேசர் ரெபேக்கா கதையில் என்ன படிக்கணும், சாலமன் கதையில் என்ன படிக்கணும்னு தெரியணும். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆலோசனை அருளும் ஆவி, பரிசுத்தாய் பெற்ற பரிசு நான் ஒன்றாந்தேதி சொன்னேன், நான் சோகம் இல்லாமல் இருந்தால் நிறைய பிரசங்கம் வரும், ஏதாவது செவிச்சிடாதீங்க நிறைய கேட்டிருக்கேன், கந்த கந்த வசனத்தை தான் தேர்ந்துச்சு. பிரியமானவர்கள், எனக்கு வரணுமில்ல, ஆலோசனை வேணுமில்ல, ஆலோசனை அருளுமாவி, அதோட கூட என்ன இருக்கு, பலத்தை அருளுமாவி. வாசிங்க தமிழ்ல எப்படி இருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும். இல்லை, அதுக்கு முன்ன இருக்கு, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். பலனையும் அருளும் ஆவின்னு இருக்கு, இது கூட குறிச்சிக்கோங்க. இங்கிலீஷில் மைட் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்தியிருக்கேன். என்னப்பா வேதம் என்ன அழகாக இருக்குது தெரியுமா, மூல பாஷையில் அந்த சொல்லுடைய பொருள் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த். மைட் என்பது டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த். இப்போ எனக்கு 100 MLA ஓட்டு இருக்கு, 122 MLA ஓட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரென்த்து, எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. என்னுடைய மைட் அப்படின்னா அதை சட்டசபையில் நான் நிரூபிக்கிறேன். எப்படியாவது நிரூபிக்கணும், ஒன்று காசு கொடுத்து நிரூபிக்கணும், இல்லை அடிதடி பண்ணி நிரூபிக்கணும், இல்லை வாக்கெடுப்பு எடுத்து நிரூபிக்கணும், எப்படியா நிரூபிக்கணும், அதான் ஸ்ட்ரென்த், அதான் மைட். எனக்கு 122 MLA உடைய சப்போர்ட் இருக்குங்கிறது எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த், எனக்கு தெரியும், அதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் பாருங்கள், அதான் மைட். அதை எப்படி நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன், பைசா கொடுத்து பண்ணுறேன்னா, ஆளை வச்சு அடித்து பண்ணுறேன்னா, இல்லை வாக்கெடுப்பில் பண்ணுறேன்னா, அது என்னுடைய மைட். அப்போ இயேசுக்கு வல்லம் இருந்துச்சு, அந்த வல்லமையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற அந்த வல்லமையை
பாவத்தின் மேலே, சாபத்தின் மேலே, அசுத்தத்தின் மேலே, சூழ்நிலைகளின் மேலே, வியாதி பலவீனங்கள் மேலே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். எனக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்பதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். சும்மா அவர் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு பெரிய பணக்காரர் தெரியும், கோடி கோடியாக பேங்க்கில் போட்டிருக்காரு. நான் அண்ணா நகரில் இருக்கும்போது எக்மோரில் இறங்கி நடந்து வருவார். ஏன் சார் நடந்து வர்றீங்க? எனக்கு வேலை. என்ன வேலை? எதுக்கு பஸ்ஸுக்கு 2 ரூபா கொடுக்கணும்? அப்படியே நடந்து வந்துட்டேன்பார். இந்த ரப்பர் செருப்பு காலில் போட்டிருப்பார். ஒரு செருப்பில் பட்டை புழுவாக இருக்கும், இன்னொரு செருப்பில் பட்டை பச்சையாக இருக்கும். ஒரு நாள் சொல்கிறாரு, இப்படி போட்டால் தான் ஒரு பையனும் திருட மாட்டான், ரெண்டும் ஒரே மாதிரி போட்டால் வேணால் திருடிட்டு போயிடுவான். பாருங்கள் ஞானம், அது இது உலக ஞானம், உலக ஞானம். கோடி கோடியாக வச்சுருக்காரு. அவர்னால ஒரு உயிலுக்கு என்ன தான் கார்டியனாக போட்டார். உயில் எழுதியிருக்காரு, கல்லறைக்கு 2 லட்சம் ரூபா. அந்த காலத்தில் நான் சொல்கிறது 90ல், கல்லறைக்கு 2 லட்சம் ரூபா. பிரியமானவர், இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஐஸ்வர்யம், காட்டுங்க ஐஸ்வர்யத்தை. ஒருத்தர் நகை நட்டாக போட்டு செய்வாங்க, ஒருத்தர் ஊழியத்துக்கு வாரி அரைப்பாங்க. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் மேன் சொன்னார், அவர் பீகாரில் ஒரு கோயில் கட்டியிருக்காராம், நம்மளும் பிள்ளைங்க 1 லட்சம் ரூபா சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண என்ன பண்ணுன்னு இருக்காங்க. நான் யோசித்த போக, நம்ம கூட உன்னை கட்டியாரலான்னு சொல்லி, எவ்வளோவங்க கொடுத்தீங்கன்னு, 14 லட்சம்னார். சரி, அப்போ இன்னொரு 13 வருஷம் ஆகும் போலன்னு யோசித்துக்கிட்டு, கொடுங்க, காட்டுங்க உங்கள் அன்பை, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள் உங்கள் கிருபையை, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள். அதாங்க மைட்டு, வச்சுக்கிட்டு இருக்கிற பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் ஒரு போர்டு எழுதி இப்படியே தீட்டு போக முடியும்? ஐ எம் ஆல்சோ ஏ கிறிஸ்டியன். நாளைக்கு ஜேம்ஸ் வேலைக்கு போகிறார், ஒரு போர்டு தூக்கிட்டு, HCL, ஐ எம் ஏ கிறிஸ்டியன். என்னப்பா, ஸ்கூலுக்கு பொண்ணு கொண்டு போய், சரியா? எல்லாருக்கும் தெரியணும், தாவுதுன்னா புரியாது, முஸ்லீம் நினச்சிக்கோங்க, பார்த்தாலும் பயமாக இருக்குது. ஒரு போர்டு வச்சுக்கோ, நான் கிறிஸ்தவன். அருமையான பிள்ளைங்க கருத்தாக தந்துருக்கிறார். இன்றைக்குள்ளே இந்த தன்னார்வ தொண்டர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். வர்ஷிப் டீமுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். பணி செய்கிறவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோ, நல்ல பிள்ளை. நம்ம கிறிஸ்தவங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது தான் பலன். இன்னும் 2 இருக்கு. அறிவையும், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. அறிவு, அறிவு என்று சொன்னால் சில உண்மைகளை படித்து கேட்டு அறிந்து கொள்வது, தொட்டு பார்த்து முகர்ந்து பார்த்து அறிந்து கொள்வது. நமக்குள்ள அறிவு கர்த்தர் தேவனை பற்றிய அறிவு, படிக்கணும், தேவனுடைய சித்தத்தை பற்றிய அறிவு, தேவ அறிவு. தேவன் அறிந்திருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். விளக்கி சொல்ல நேரம் இல்லை, கச்சிதமானால் அறிவை பற்றி தனியாக எடுக்கிறேன். அறிவு இருக்கு, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, இயேசுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தை அறிகிற அறிவு நிறையா இருக்கு. உலகத்தாருக்கு தெரியல, இயேசு தேவனுடைய குமாரன்னா அப்புறம் தேவனுடைய மனைவி யாருன்னு கேட்பாங்க. அவங்களால அதை அறிந்து கொள்ள முடியாது. இயேசு தேவனா, இயேசு யார் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ இயேசுவை பற்றி அறிவு, இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு, மரித்தா எங்கே போவோங்கிற அறிவு. ஒரு பெரிய பகுத்தறிவாளனுடைய மனைவி என்று சொல்கிறாங்க, நானும் சிஸ்டரும் போயிருந்தேன், பெரிய பகுத்தறிவாளர். எங்கள் ஐயா இயற்கை வழி போயிட்டாங்க. போயிட்டாங்கன்னா எங்கே போயிட்டாங்க? மதுரைக்கு போயிட்டாங்களா? எங்கே போயிட்டாங்க? என்ன பகுத்தறிவு? அந்த பகுத்தறிவு எங்கள் முன்னாள் தலைவருடைய லாங்குவேஜில் சொன்னால் வெங்காயம். அந்த பகுத்தறிவு வெங்காயம். என் வீட்டுக்கார மாட்டேங்க, எங்கே போயிட்டேன்?
கல்பாக்கம் போயிருக்காங்க. எங்கே போயிட்டாங்க? ஊழியத்துக்கு போயிருக்காங்க. எங்கே போயிட்டாங்க? பரலோகத்துக்கு போயிட்டாங்க. தெரியுதில்ல, அதுதான் பகுத்தறிவு. எங்கே போயிட்டாங்க? இயற்கை வழி போயிட்டாங்க. எங்கம்மா போயிட்டாங்க? போயிட்டாங்க. போயிட்டாங்கன்னு தெரியல, எங்கே போயிட்டாங்க தெரியாது. பகுத்தறிவு கிடையாது. வெங்காயம் பகுத்தறிவு கிடையாது. அவங்களுக்கு பகுத்து அறிய முடியல. போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுது, எங்கே போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுது. ஒரு நாள் ஒரு பகுத்தறிவாளர்கிட்ட கேட்டேன், உயிர் போயிடுச்சுன்னா என்னன்னு. உயிர் போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு. உயிர் போயிட்டால் உடம்புல எவ்வளோ வெயிட் குறையும்னு கேட்டேன். அது எப்படி குறையும்னு? உயிருக்கு ஒரு வெயிட் இருக்கணும்ல, உயிருக்குன்னு சொல்லி ஒரு வெயிட் இருக்கணும்ல. இப்போ உயிர் போயிட்டுன்னா உடம்புல வெயிட் குறையணும். ஏன் வெயிட் கூடுதுன்னு பேங்குறேன். வெங்காயம் ஒரு வேலைக்காவது பகுத்தறிவு கிடையாது. ஏன்னா அதுலேருந்து தான் நான் வந்தேன். இப்போ தான் கொஞ்சமாவது பகுத்தறிவு வந்துருக்குது. உயிர் போயிட்டுன்னா வெயிட் குறையணும்ல, ஏன் கூடுது? உயிர் போயிட்டுங்கிறல்ல எங்கே போயிட்டு? எங்கேயோ போயிட்டுல. எங்கே போயிட்டு? போயிட்டு எங்கே போயிட்டு? பே உனக்கு ஒரு பே, உங்கள் அப்பாவுக்கு ஒரு பே. பகுத்தறியணும். அறிவு நமக்கு பரிசுத்தாவியில் தாங்க வரும். அறிவும் அவருக்கு பயப்படுகிற பயம், இங்கே பயப்படுகிற பயம் என்பது பயிற்சி. கடந்த வாரம் அதை கொடுத்து 5 குறிப்புகள் சொன்னேன். கர்த்தருக்கு பய, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னன்னு சொன்னேன். ஒரு பக்தி, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய காரியம், அது எல்லாருக்கும் வராதுங்க. என்ன தான் நான் திட்டினாலும் சரி, இப்போ நான் சுற்றுவேன், வெளியே நிற்காத, வெளியே நின்று பேசாத, உன்னை பக்தி இல்லை அப்படிலாம் திட்டுறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு திட்டிட்டு போனாலும் 4 பேர் வெளியே தான் நிற்காங்க. அது அவங்க கிருபை. அவங்க என்று மாறாத இயேசுவை கும்பிடுறாங்க, ஏன்னா அவங்களும் மாறுறதில்லை. அதனால் தப்பு இல்லை, நல்ல பிள்ளைங்க, என்ன நேசிக்கிற பிள்ளைங்க. உள்ளே இருக்கிறவங்களோட எனக்கு என்ன சந்தோஷம்னா வெளியே நிற்கிறவங்க அதிகமாக நேசிக்கிறேன். அவ்வளோ திட்டியும் வாங்கிக்கிட்டு, எனக்கு அவங்க மேலே ஒரு அன்பு இருக்கும்ல. திட்டுறது திட்டுறேன், அவன் தான் என்னை நேசிக்கவும் தேவை. சில வேலை யோசிக்கிறேன், உள்ளே இருந்து தூங்குறதோட அது பெட்டரோ என்னமோ தெரியலையே, அப்படியும் என்ன வருது. ஆனால் அந்த பக்திங்கிறது அது ஒரு ஒரு தேவ ஆவியில் உள்ள ஒரு பகுதி. இது தேவ சமூகம், இது தேவனுடைய காரியம். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா அந்த பயம்தான். வர்றவங்க போகிறவங்கெல்லாம் பேசுகிறோம், எப்படி இருக்கேன்னா பேசுகிறோம். ஒரு நாளைக்கு எப்படியும் 1 மணி நேரம் பேசிடுவேன். சரி, இங்கே உட்காந்து மைக்கில் ஏசுவை பற்றி பேசினா என்ன தப்பு? அந்த பயம்தான், அந்த பக்தி தான். தேசபக்தி, கொடி பக்தி, மொழி பக்திங்கிற மாதிரி அவர் மேலே உள்ள ஒரு பக்தி, பயபக்தி. இப்போ இதுதான் நமக்கு இருக்கிற கர்த்தருடைய ஆள். என் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கார், பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கார்னா, யாவேவுடைய ஆவி, ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, அப்புறம் என்னது, ஆலோசனை அருளும் ஆவி, பலனை அருளும் ஆவி. பலன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிங் த பவர். அப்புறம் இது என்ன சொன்னால், அறிவு, அறிவை அருளும் ஆவி. இது பக்தி, ஒரு பயபக்தியான வாழ்க்கையை தருகிற ஆவி. இது அப்படியே சேர்ந்து இறங்கணும் நம்ம மேலே. இருக்கிறதுல எளிமை நிற்போமா? ஒருவேளை என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலேயும் இந்த செய்தி உளவாய் கொடுக்க கிருபை தந்தார். இப்போ இப்படி ஒரு அபிஷேகம் நம்ம மேலே வரும். நல்ல யாவையுடைய சுபாவம், ஞானம், உணர்வு நம்ம மேலே வந்து இறங்கணும். எல்லோரும் கர்த்தரை பார்த்து கேட்போம்மா, நமக்காக அருமையான பாஸ்டர் அண்ணன் ஜெபிக்க போகிறாங்க. பிரியமானவர்களே, எனக்கு இந்த செய்தி மிக ஆசீர்வாதமாக இருந்தது. பலனை பற்றி கொண்டு பேசியிருக்கு. எனக்குள்ள இப்படி ஒரு அபிஷேகம் வேணும், ஞானம் வேணும். சில காரியங்களை விளக்கும்போது சில ஊழியர்களை, ஊழியங்களை குறை சொல்வது போல இருந்திருக்கு. என்னுடைய நோக்கம் குறை சொல்வதில்லை, உங்களை எச்சரிப்பது. ஆனால் நான் சொன்னவைகள் எதாக இருக்கும். இன்றைக்கு ஊழியங்கள் எல்லாம் நாடகமாக போயிடுச்சு, வேஷங்களாக போயிடுச்சு, ஜபமெல்லாம் நடிப்பாக போயிடுச்சு. அந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஜாக்கிரதையாக இருங்க. நீங்களும் அந்த அதில் இழுப்புண்டு போகாது, யதார்த்தத்துக்கு வாங்க. கத்தவங்களை ஆசீர்வதிப்போம். வொர்ஷிப் பண்ணால் அது வொர்ஷிப்பாக இருக்கணும். கையை கால் ஆட்டினா அது ஸ்டேஜ் டான்ஸாக இருக்கக்கூடாது.
கையை உயர்த்தி வர்ஷிப் பண்ணலாம், கையை ஆட்டி வர்ஷிப் பண்ணலாம், கையை தட்டி வர்ஷிப் பண்ணலாம். தேவனை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி வர்ஷிப் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் ஒரு வேஷம், கீழே இறங்கிட்டால் இன்னொரு வேஷம்னா அது வேஷதாரி, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான். அதுக்குரிய பலன் அவங்களுக்கு கிடைச்ச கை தட்டு. ஆவியானவர்களோடு கூட பேசியிருக்கு. அண்ணன் ஜெபிக்கும் நேரம் கேளுங்க, எல்லோரும் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு யாவே என் ஆவி வேணும் கேளுங்க, கத்தரை பற்றி கேளுங்க. எனக்கு ஞானத்தினால், எனக்கு அறிவினால், எனக்கு உணர்வினால், எனக்கு இன்னை தந்திருக்கிற வல்லமையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. எனக்கு ஆண்டவரே என்னை குறித்து, உண்மை குறித்து, வருகையை குறித்து, இந்த பிரபஞ்சத்தை குறித்து, நான் என்ன ஏன் வாழ்கிறேன், செத்தா எங்கே போகும், அடுத்தால என்ன நடக்கும், அந்த தெய்வீக அறிவினால். உலகத்தில் இருக்க அந்த அறிவு இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு பயப்படுகிற ஒரு பயத்தினார். எல்லோரும் கர குடும்பம் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கற்றுட்டு கேளுங்கள்.